என்ன? நான் அவளை பார்க்கணும். ஏன் பார்க்கணும்? இல்ல, ரொம்ப அழகா லட்சணமா இருக்கா. அதான் அவ அழகா லட்சணமா தான் இருப்பா. ஏன்னா அவ என் பொண்ணு. நிலாவே நீல நிலாவே நின்னில் நின்னு காதலில்லாத இதயம் எது சம்திங் நீ சொல்லு. நீல நிலாவே நீல நிலாவே நின்னில் நின்னு காதலில்லாத இதயம் எது சம்திங் நீ சொல்லு. நெஞ்சம் தாழ்வாரம் நினைவோ ஏராளம் கண்கள் கூடாரம் கவிதை சஞ்சாரம் ஏக்கம் தித்திக்கும் எப்பொழுதும் சிந்திக்கும் உயிரில் நுழையும் ஏதோ சந்தோஷம் இந்த காதல் வந்தால் இமைகள் மூடாதே கண்கள் சிறகை விரிக்க வானம் போதாதே. நீல நிலாவே நீல நிலாவே இதயம் ஏது சம்திங் நீ சொல்லு. ஆயிரம் வார்த்தை பேசிட ஆசையாலாய் பறக்கிறது அருகில் நெருங்க ஓரிரு சொல்லும் உதவிட மறுக்கிறது மூச்சுகள் மட்டும் முத்தம் சங்கீதம். ஆயிரம் வார்த்தை பேசிட ஆசையாலாய் பறக்கிறது அருகில் நெருங்க ஓரிரு சொல்லும் உதவிட மறுக்கிறது மூச்சுகள் மட்டும் முத்தம் சங்கீதம். காற்றே கைவீசு என் காதலி வேர்க்கின்றாள் சில்லறை பொற்காசு என் புன்னகை சிந்துகிறாள். இந்த காதல் வந்தால் இமைகள் மூடாதே கைவிரிக்க வானம் போடாதே. நீல நிலாவே நீல நிலாவே நின்னில் நின்னு காதலில்லாத இதயம் ஏது சம்திங் நீ சொல்லு. நெஞ்சம் தாழ்வாரம் நினைவோ ஏராளம் கண்கள் கூடாரம் கவிதை சஞ்சாரம் ஏக்கம் தித்திக்கும் எப்பொழுதும் சிந்திக்கும் உயிரில் நுழையும் ஏதோ சந்தோஷம் இந்த காதல் வந்த சொல்ல மாட்டியா? பதினாலு வருஷம் ஒரு வனவாசத்தை முடிச்சு வந்திருக்கேன். இங்க இருந்து செடி கொடியெல்லாம் இப்ப மரமா வளர்ந்து நிக்குது. இங்க இருக்கிற ஒவ்வொரு கல்லும் என் பாதத்துக்கு பதம் சொல்லும்.
இந்த ஊரோட விசேஷம் என்னன்னா எல்லா சமயத்தாரும் ஒன்னா கூடி கொண்டாடுற ஒரே பண்டிகை கோகுலாஷ்டமி தான். இந்த வருஷம் கோகுலாஷ்டமி இதோடு முடிஞ்சுது. இனிமே ஊர்வலம் தான் பாக்கி. அவாவா ஆத்துக்கு போய் அர்ச்சனைக்கு ஏற்பாடு பண்ணுங்க. தீட்சிதர, இன்னைக்கு உங்க கட்டல வழக்கமா நம்ம ஊர் சம்பிரதாய முறைப்படி என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க. கோபிகா காணிக்கைய மனோன்மணிகிட்ட கொடுத்துட்டு சாமி புறப்பாடு நடத்த வேண்டியதானே. மனோன்மணி வாமா, உன் பொண்ணு ஐஷன் வந்து இந்த தட்டை வாங்கிக்கும். இந்தாங்கோ தட்டு. சாமிநாதா, தட்டை கிடு வேடா, வேடா கிடு. காலம் காலமா இந்த ஊர் கொடுக்கிற கோவில் மரியாதை மந்திரம் சொல்லி தட்சிணம் வாங்குற தீட்சிதருக்கும் அவங்க அப்பனுக்கும் தெரியாதாக்கும். காணிக்கைக்கும் தட்சணைக்கும் உள்ள வித்தியாசம் தட்டை தரையில வச்சாச்சு, எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் அவங்க அவங்க இஷ்டம். உனக்கும் உங்க அப்பனுக்கும் நான் தட்டை எடுக்கிற சாக்குல தலை குனியணும்னு சூழ்ச்சியான எண்ணம் இருந்தா அதை அழிச்சிடு. கையில தட்டை கொடு, தட்டாம வாங்கிக்கிறேன். தரையில வச்சதை எடுக்க தலை குனிய மாட்டா இந்த மனோன்மணி. தட்டை என் குடும்பம் கையில தராது. அப்ப தட்டை என் குடும்பம் கீழே இருந்து எடுக்காது. இப்படி ரெண்டு பேருமே கௌரவ பிரச்சனையை கிளப்பிட்டு இருந்தா சாமி புறப்பாடு எப்படிங்க பண்றது? ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் தனிஞ்சு போங்க. இது கடவுள் சன்னதியில நடக்கிற பிரச்சனை. உனக்கும் எனக்கும் காலம் காலமா இருக்கிற இந்த வழக்குக்கு கிருஷ்ணன் தீர்ப்பு சொல்லட்டும். நிஜமாவே நாங்க தேவைன்னா எங்க சேலைய அந்த கண்ணன் திருவடியில சேர்த்தது நிஜமா இருந்தா இந்த கண்ணன் ஏன் வீடு தேடி வந்து எனக்கு சேர வேண்டிய மரியாதையை தர? மீனாட்சி வா போலாம். என்னமா அத்தை, எல்லாம் அதுக்குள்ள கிளம்பிட்டேன். அத்தை கறி முடிச்சுட்டாரா? ஆட்டாம நீங்க எல்லாம் மனோன்மணிக்கு பரிஞ்சுன்னு பேசுறவா? இது குலப்பகை இல்ல, எங்க குடும்ப பகை. அவ வேணா இத குலப்பகைன்னு ஒரு முலாம் பூசலாம். உண்மை என்னன்னா இது எங்க குடும்ப பகை. அவளால எங்களுக்கு ஏற்பட்ட அவமானங்களும் அடிகளும் என்னென்னு உங்களுக்கு தெரியுமோண்ணும். இன்னைக்கு எங்க மண்டகப்படி வீதி உலாவில் உற்சவர் எங்க பந்துக்கள் வீடுகளில் மட்டும்தான் நிற்கணும். மனோன்மணி வீட்டுக்கு முன்னால நிற்கவே கூடாது. மீறினா அதை எங்க அப்பாவையே அவமானப்படுத்துற மாதிரி அர்த்தம். இருக்கிற கொஞ்ச நஞ்ச மானத்தையும் தொலைச்சிட்டு போதா இங்க வந்தியா? உனக்கு வயசாச்சு தவிர கொஞ்சம் கூட புத்தியே இல்லம்மா. எதுடா சாக்கு நான் அந்த கிழவங்கிட்ட சண்டை போடுறதுக்கும் சவால் விடுறதுக்குமா வந்திருக்கோம்? ஐயோ, அப்படி என்ன கோவம் உனக்கு? தொட்டதுக்கெல்லாம் குத்த கண்டுபிடிச்சுக்கிட்டு கொடாடி சண்டை தெரு சண்டை மாதிரி கோயில பண்ணிட்டியே, அசிங்கமா இல்ல உனக்கு? அம்மா அம்மா, அவங்க வேணும் தானே உன சீண்டிட்டு இருக்காங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு ஒதுங்கி போனா என்ன உனக்கு?
உன் தலைமை விட அப்படியே கீழே சாஞ்சிருமா என்ன? அவங்க வச்சிருந்த தட்டு இல்லையே, கடவுள் காணிக்கதானே? சாமி முன்னாடி அந்த தட்டை குனிஞ்சு எடுத்திருந்தா என்ன உனக்கு? அப்படி எடுத்திருந்தேனா சச்சே சின்ன புதிக்காரங்கன்னு ஊரெல்லாம் பேச வச்சிருக்கலாம். அதை விட்டுட்டு 15 வருஷமா இந்த ஒரு சண்டை போடுறதுக்காக அவ காத்துட்டு இருந்தானு ஊரெல்லாம் நினைக்கிற மாதிரி பண்ணிட்டியே. ரொம்ப சந்தோஷமா, இப்படியே பண்ணிக்கிட்டே இரு. ஏமா கடவுள் பெருசா நீ பெருசா? தெரியாம தான் கேக்குறேன், கடவுள் என்ன உன் வீட்டு எடுப்படியா? உங்க ரெண்டு பேர் வரட்டு கௌரவ சண்டையில கடவுளும் வீடு தேடி வந்து வெத்தலை பாக்கு தரத்துக்கு கோபம் வந்து என்ன பேச ஏது பேச ஒண்ணு தெரிய மாட்டேங்குதுமா உனக்கு? நிறுத்தம்மா, பேசுனா அவளும் பேசாட்டா உமேனு நீ இரு. அம்மாயி பேசினதுல என்ன தப்பு? பேச்ச கொடுத்து ஏச்ச வாங்கணும் தான் அவங்க அப்படி அவமானப்படுத்திருக்காங்க. புரியுதுல புரியுதுல, ஒதுங்கி போனா என்ன? என்னதான் கேக்குறனா? அடிச்ச புயல்ல வளைஞ்சு கொடுத்த நானலும் அசையாம நின்ன ஆலமரமும் அடியோட சாஞ்சுதுங்கிற அஞ்சாம் கிளாஸ் கதை உனக்கு வேணும் உபதேசமா இருக்கலாம். ஆடுற பொண்ணையும் ஓடுற குதிரையையும் கால பிடிச்சா எட்டி உதைக்கும்னு அவங்களுக்கு புரியட்டும். ஆமா நீதான் அவளை மெச்சிக்க முடியும். கிருஷ்ணா, கண்ணுல குத்துன விரல கண்டிப்பாரு உண்டாடி. நீ திட்டுனதோ இது பேசுனதோ எல்லாமே எனக்கு வெள்ள கட்டிதான். அவங்க எவ்வளவு தூரம் என்ன அவமானப்படுத்துவாங்கங்கிறதுக்கு ஒரு எல்லை இருக்கு. எல்லாம் மீறினா, எந்த அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணனா, அவங்க கூணி குறுகி நில கொலைஞ்சு போய் ஆச்சார அனுஷ்டானம் குல கௌரவம் எல்லாத்தையும் என் காலடியில வைப்பாங்கன்னு எனக்கு தெரியும். தெரிஞ்சா என்னன்னு சொல்ல. சொல்லணுமா? அதுவும் உன்கிட்ட. உனக்கு மூளை கலங்கி போச்சுமா? அம்மாயி அது என்ன அஸ்திரம் அம்மாயி? என்கிட்ட சொல்ல. அது நீயா கூட இருக்கலாண்டா. பட்டகோ, என்னடா என்ன தொடாத தொடாத, இந்த தட்டால தான் தகராறு. இந்த தட்டால தான் ஊரே தட்டுக்கிட்டு போக போறது. ஒரு உதவி செய்றியா? என்ன செய்யணும்? நேர மனோன்மணி ஆத்துக்கு போய் சுவாமி ஊர்வலம் வரும்போது அவாத்து வாசல்ல யாரு நிக்கப்படாதுன்னு சொல்லு. நீ என்ன சொல்ல வர? சாமி ஊர்வலம் மனோன்மணி ஆத்து வாசல்ல நிக்கும், ஆனா அவ யாரும் நிக்கப்படாது அதானே? இல்லடா, சுவாமி அவாத்து வாசல்ல நிக்காது. ஏன் நிக்கப்படாதாம்? தீட்சிதரோட உத்தரவு. இத மனோன்மணி கிட்ட சொல்லிடு, அவ என்ன பத்தி தப்பா நினைச்சு கூடாது இல்லையா? போ போ போ, உனக்காக அவாத்துக்கு போனோம் அதானே? யாரு? நான் தான். இத பாட்டி மறந்து வச்சுட்டா? இது இல்லாம அவளுக்கு கை உடைஞ்ச மாதிரி இருக்குமே. அதான் தெரிஞ்சவா பையங்கிறதா இல்ல எதிரி வீட்டு பையங்கிறதா? ஆக மொத்தத்துல நான் தான் சுந்தரேசன். யாரு? அடடே வாப்பா வாப்பா, உள்ளவாப்பா. என்னமோ அண்ணிய மாதிரி வாசலே நிக்கிற, உள்ளவா.